இப்போ அதே மாதிரி ரமணருடைய லைஃப்பில் நீங்கள் கேள்விப்படுங்க. அவர் சின்ன வயசு 16 வயசு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு பெரிய ஒன்று ஆன்மீக பயிற்சி முயற்சிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சராசரி மாணவனாக தான் இருக்கிறார். அவர் தகப்பனார் இல்லை, மதுரையில் அவருடைய யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு நாள் மரண பயம் ஏற்படும். இப்போ அங்கே உள்ள சூழ்நிலை எப்படியோ, ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுகளில் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ அவர் என்ன முடிவுக்கு வராருன்னு சொன்னால், சரி மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம், மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம். இன்னும் பொதுவாக யாருமே வந்து மரண பயம் வந்துன்னு சொன்னால் அந்த பயத்திலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க. ஆனால் அவர் வினோதம் வித்தியாசமாக என்னென்னு சொன்னால், அவருடைய சூழ்நிலையின் காரணமாக சரி மரணம் தானே வருது, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறார். அப்படியே படுத்துடுறார், மரணம் வந்தால் வரட்டும். இப்போ அங்கே என்ன நடக்குது? அவரை பொறுத்தளவில் எந்த முயற்சியுமே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. அந்த என்ன வருதோ வரட்டும்ங்கிற மாதிரி இயங்கும் பொழுது அவருடைய மனது அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். சின்ன வயசு அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கே தெரில. ஆனால் அவர் பாணியில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நான் ஒரு வித்தியாசமான ஒரு நானை கண்டுபிடிச்சேன், மரணம் இல்லாத ஒரு நானை கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி அவருடைய பாணியில் விளக்கம் கொடுத்தார். ஆனால் எல்லாருடைய பேஸும் இதுதான், அந்த மனதினுடைய இயக்கத்தை அதுவாக இயங்குகிற இயக்கத்துக்கு அவங்கவுங்கள ஒரு பேர் வச்சுக்கிடுறாங்க. அது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. எல்லா ஞானிகளாக இருந்தனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனது வந்து அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சிக்கிடுறாங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இது வந்து நம்ம ஒரு கஷ்டமான வேலை கிடையாது, நம்ம இயற்கை தான். அது வந்து நம்ம நாமளாக உருவாக்குறவரை தான் பயிற்சி பண்ணணும் என்னெல்லாமோ பண்ணணும். மனசு அதுவாக இயங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் என்ன சொல்லி சொன்னால், அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அதோடைய வேலைக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமலேயே நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடும். வருத்தமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதெல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். உள்ளே வந்து அகத்தில் ஒரு போராட்டத்தில் இறங்கிடும். இது வந்து ஆன்மீகவாதிகளுக்கான விஷயம் இல்லை, இது எல்லோரும் சராசரி மனிதனுக்குமே இதுவும். இந்த மனதை வந்து அதுவாக இயங்குறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாமோ சில ஃபிலாசபி வச்சுருப்போம். நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃபிலாசபி வச்சு, நிறைய கருத்துக்களை வச்சு அதை ரெகுலேட் பண்ணி நல்லா வச்சுக்கணுங்கிறதுல நிறைய ஃபிலாசபி கொண்டு வந்துடும். அது எல்லாமே வந்து ஞானத்துக்கு உறவு மனம். நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டணும். அவ்வளோ ஒரு அரசன் போருக்கு போகிறான், நிறைய சேனைகளோடு போகிறான், நிறைய ஆயுதங்கள் சேனைகள் எல்லாத்தையோட போகிறான். போரில் எல்லாத்தையும் தோற்று சேனைகளெல்லாம் இழந்துடுறான், ஆயுதங்களையும் இழந்துடுறான். இப்போ அவர் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா? அந்த மனநிலையில் தான் எல்லா ஞானிகளுமே உருவாகிறாங்க. ஆனால் அது என்னென்னு சொன்னால், இது வந்து நம்ம வந்து ஏதோ இவ்வளவு ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி வந்து அடையணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இருக்கடமே அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு கணந்தோறுமே மனசு இயற்கையாக தான் இயங்கிகிட்ருக்கு. நாம் என்னதே ஒன்றும் வந்து அதை நல்லா வச்சுக்கிட முடியும்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கி அதை பிடிச்சி பிடிச்சி வச்சு கட்டி போடுறதுக்கு பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். அவர் கேட்குறாரு, ஐயா படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீ நின்றுக்கிட்டு இருந்தால் படுக்க முடியாதப்பா, தலை தெரிக்க ஓடுன்னு சொல்கிறோம். அவர் தலை தெரிக்க ஓடுறாரு. கண்ணை திறந்துட்டு ஓடினா காணாது, கண்ணை மூடிட்டு ஓடுன்னு சொல்கிறோம். அவர் கண்ணை மூடிட்டு ஓடி எடறி கீழே விழுந்துறார். இப்படி தான் இப்படி படுக்கிறதுக்கு இப்படி படுத்தா போதும்ப்பா, இப்படி தான் எல்லாருமே படுத்துருக்குறாங்க. இப்போ நின்றுட்டு இருக்கிறவங்க படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உட்காந்து செறிஞ்சால் அது பாட்டு படுத்துடலாம். ஆனால் தலைதெறிக்க ஓடி திடறி விழுந்து படுத்துடலாம்.
சாதாரண விஷயம் இது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, காம்ப்ளிகேஷனே கிடையாது. நம்ம எதையோ ஒன்று சாதிக்கணும்னா தான் முயற்சி உள்ள. யோகாங்கிறது வந்து எல்லா பயிற்சி முயற்சிகளால் சேர்ந்தது. எத்தனை பயிற்சியோ முயற்சியோ பண்ணால் தான் நல்லமாக வரும். இப்போ நம்ம ஒருத்தர் இங்கே நம்ம குரூப்பில் உள்ளவர் தான், அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆசை, நம்ம நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இன்றைக்கே நமக்கு தெரியணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. அப்போ அதுக்கான நிறைய பயிற்சியை நல்லாமல் பண்ணியிருக்கிறார். பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அது ரிசல்ட் கிடச்சிட்டது. இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கி தெரிது அவருக்கு. அப்போ அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எதுவும் ஒரு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 7-8 வருஷம் முயற்சி பண்ணி தான் அந்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்குது. அதாவது பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எப்பா அந்த ஏதோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி எனக்கு வெற்றி ஆயிட்டுது, ஆனால் ஏண்டாவது கிடச்சிதுன்னுட்டு இப்போ சங்கடப்படுறேன். ஏன்னா நாளைக்கு நல்லது நடந்தால் பரவாயில்ல, நல்லது மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல, நாளைக்கு நடக்க மோசமானது இன்றைக்கி முன்னைக்கே வந்து என்னை காட்டி பயமுறுத்துது. இப்போ நிம்மதியாகவே இருக்க முடியல, தேவையில்லாதத்தை வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அவர் ஃபோன் பண்ணுறார். இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் சில ஆனால் அதோட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது சரி, யோகாவெல்லாம் பண்ணி சில சக்திகளாக அடைகிறதுன்னு சொன்னால் பெரிய அட்ராக்ஷனெலாம் இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு லேடி, அவங்க பாப்பா சாமின்னுட்டு பேர். அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கள தூக்கினான்னு சொன்னால் அவங்க எடையே இருக்க மாட்டாங்க, வெயிட்டே இருக்காது. அடுத்து யாராவது சின்ன குழந்தைகளுக்கு இடுப்பில் கூட ஏறி உட்காந்து விடுவாங்க. இப்போ தான் குழந்தைகள் கூட தூக்கி சமைக்கிற மாதிரி எனக்கு வெயிட்டே இருக்காது. அதனால தான் பாப்பா சாமின்ட்டே பேர். அவங்களுக்கு நிறைய சித்துக்கள், இந்த அனுமான் சித்துன்னு சொல்லி ஏதோ சித்துக்கள், அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி சித்துக்கள். திடீர்னு சொல்லி ஒரு கடலில் மிதந்து கிடப்பாங்க. ஒரு 40 நாள் 50 நாள் அப்படி கடல்லே மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னால் நிறைய சித்து பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கலாம் எனக்கு ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு முறை அவங்க என்னை பார்க்குறக்கு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக இருந்தோம். அப்போ வந்து என்ன அவசியம் நீட்டு சொல்லி கேட்டேன். அப்போ ஐயா, என் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணால் சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கோர்ட்டு மூலமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னாங்க. அப்போ அவன் அந்த மாட்டை கிடையாமல் உங்களை பற்றியே ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லுவாங்களே, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னுட்டு சொல்லி அந்த மாட்டை கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிச்சது, இந்த அனுமான் சொல்லிகிட்டு இருக்காரு, நீ சொல்லு, நான் அவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் பெரிய பாவம் ஐயா, நான் வந்து யார், எனக்கு நிறைய சக்திகள்லாம் இருக்குது, யாரெல்லாமோ என்னெல்லாமோ கேட்டாங்க, நான் எல்லாத்தையும் பண்ணி பண்ணி கொடுத்து இப்போ இந்த பெரிய கர்மாவை பெரிய மூட்டையாக நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டி துறப்பட்டேன். எல்லாமே என்கிட்ட இருக்குது, எதையுமே நான் உபயோகிக்கிறதே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி யோக சாதனைகளில் சக்திகள் என்னெல்லாமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதில் என்னன்னு சொன்னால், அது உங்களுக்கும் பயன்படுத்த முடியாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியாது.